ஓயா உழைப்பின் ஓராண்டு, இல்லம் தேடி கல்வி, நிறைவான வளர்ச்சியில் நிலையான பயணம். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஷவர்மா இந்த பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. ஒரு காலத்தில் ஷவர்மா அப்படின்னாலே அசைவ பிரியர்களுக்கெல்லாம் நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிரும். ஆனால் இப்போ ஷவர்மா அப்படின்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம்தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கேரள மாநில காசர்கோட்டில் ஒரு பள்ளி மாணவி ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போனது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற உரத்த நாட்டில் ஒரு கடையில் ஷவர்மா சாப்பிட்ட சிலருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னு இப்போ ஷவர்மா வந்து ஒரு அபாயகரமான ஒரு உணவாக பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்து நிலவிட்டுருக்கு. இந்த ஷவர்மா முதல்ல எங்கே உருவாச்சுது, அது எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுது, அந்த ஷவர்மா உருவான வரலாறையும் அது இப்போ பண்ணுற தகராறையும் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஷவர்மா 15 நூற்றாண்டில் லெபனான் அப்படின்ற இடத்துல தான் முதல்ல ஷவர்மா உருவானதாக சொல்கிறாங்க. இந்த ஷவர்மா அப்படின்ற இந்த அரபி சொல் எங்கேருந்து உருவாகியிருக்கு அப்படின்னா சேவிர்மி அப்படின்ற துருக்கி மொழி சொல்லலேருந்து தான் இந்த ஷவர்மா அப்படிங்கிற வார்த்தை உருவானதாக சொல்கிறாங்க. ஷவர்மா அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னா திருப்புதல் இல்லை சுற்றுதல் அப்படின்ற மீனிங்கில் வருது. கிட்டத்தட்ட ரோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்கன் ரோல் அப்படிங்கிறத நம்ம ஷவர்மா அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல லெபனான்லேருந்து சிரியா, துருக்கி, சவுதி அரேபியா ஆகிய இடங்களுக்கு டூரிஸ்ட் மூலமாக தான் இது வந்து அங்கேயெல்லாம் அறிமுகமாகிருக்கு. பிறகு பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் யூரோப் கண்ட்ரீஸ்க்கும் அங்கேருந்து பரவியிருக்கு. 1920 ஆண்டுகள் வாக்கில் தான் மெக்சிகோவில் லெபனான்லேருந்து போன லேபர்ஸ்னால அங்கே இந்த உணவு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கனடா, ஒட்டாவா, மான்ட்ரில் அப்படின்ற பகுதிகளெலாம் இது ஒரு ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறி இருக்குது. இப்படி உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இருந்த இந்த ஷவர்மா அப்படின்றது நம்ம நாட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது தானே கேட்குறீங்க. முதல்ல இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கேரளாவில் மலப்புரத்தில் தான் இந்த ஷவர்மா அறிமுகமாயிருக்கு. மொய்தீன் குட்டி ஹாஜின்றவர் தான் இந்த ஷவர்மாவை மலப்புரத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. முதல்ல இந்த ஷவர்மா இங்கே விற்ற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு அவர் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஷவர்மா வந்து விற்றுட்டுருக்காங்க. இந்த ஷவர்மா அப்படின்றது முதல்ல லெபனானில் உருவானப்போ அங்கே அதிகமாக ஆட்டிறச்சி தான் கிடைக்கும். அதனால் அந்த ரோல்குள்ளே, அதாவது அந்த சப்பாத்தி ரொட்டிக்குள்ளே எதை வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டிறச்சியை தான் ஸ்டஃப் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. சவுதியில் மாட்டிறச்சி நிறைய அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால மாட்டிறச்சியை பயன்படுத்தியிருக்காங்க. மெக்சிகோவிலையும் நம்ம கேரளாலையும் சிக்கனை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னமும் நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா தான் நம்ம ஊரில் ரொம்ப பிரபலமாக கிடச்சிட்ருக்கு. நம்ம இன்னும் பீஃபோ இல்லை மட்டனோ ஷவர்மாவில் வந்து அதிகமாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. உலகம் முழுவதும் இந்த ஷவர்மா வந்து ஃபேமஸ் ஆகி எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கப்போ இது ஒரு ருசியான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் இருந்துச்சுது. இது எப்போ இங்கே வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலை நாடுகளில், வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தட்பவெப்பம் அப்படின்றதோ ஒரு சீரான ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலையில் இருந்திருக்கும். அதனால் அவங்க வந்து மாமிசத்தை ஃப்ரீசரில் வைக்கலன்னா கூட பிரச்சனை இருக்காது. இன்னொன்று ப்ராப்பராக அவங்க வந்து ஃப்ரீசரும் பயன்படுத்துவாங்க. நீங்கள் சவுதி மாதிரியான நாடுகளில் இல்லை வந்து மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ப்ராப்பரான ஒரு ஃப்ரீசரில் வந்து இறைச்சியை வந்து பக்குவப்படுத்தி அதை பிறகு வந்து ஒரு நல்ல வெப்பத்தில் அதை சூடாக்கி முழுமையாக அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இங்கே இந்தியாவில் நம்ம கேரளா தமிழ்நாடு மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் டைமில் சில கடைகளில் ப்ராப்பராக ஃப்ரீசரில் அதை வந்து வைக்கிறது இல்லை. அப்புறம் பழைய சிக்கனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத நாள் பயன்படுத்துகிற அதே சிக்கனை எடுத்துகிட்டு மறுநாளும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக ஒரு ஃப்ரீசரில் இறைச்சியை வச்சு மெயின்டைன் பண்ணாதது, அப்புறம் வந்து பழைய இறைச்சியை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது அது என்ன நடக்கும் அப்படின்னா கிளாஸ்ட்ரீடியம் அப்படின்ற பாக்டீரியா வந்து அதில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பாக்டீரியா வந்ததுக்கு பிறகு போட்டலினம் அப்படின்ற டாக்ஸினும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷவர்மா வந்து நல்லா வேகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. வெளிப்புறத்தில் மட்டும்தான் அந்த தீ வந்து பரவும், அந்த ஃப்ளேம் வந்து படும். அப்போ உள்புறத்தில் வந்து கறி வந்து வேகாமல் இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம அந்த கறியை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வாந்தி, பேதி, மயக்கம் எல்லாமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உயிரிழப்பும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி தான் காசர்கோட்டில் வந்து தேவானந்தா அப்படின்ற மாணவியுடைய உயிரிழப்பு இன்றைக்கி நாட்டையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. அதனால் நாங்கள் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஷவர்மா மட்டும் இல்லை, எந்த ஒரு அந்நிய உணவையும் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அந்த உணவு மேலே நமக்கு இருக்கிற மோகமும் தப்பு கிடையாது. ஆனால் அதை நாம் வந்து ப்ராப்பராக சமைச்சு சாப்பிட்றோமா, அது நல்ல குவாலிட்டியில் நமக்கு கிடைக்குதா, அதெல்லாம் பார்த்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லையா இந்த மாதிரி சம்மர் மாதிரியான டைமில் இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.